தெரியல இது வழக்கு அது என்ன உயர் நீதிமன்றத்துல இருந்ததா நீதிமன்றத்துக்கு மாத்திருக்காங்க. இன்னைக்கு முதல் நேர் நிக்க வேண்டியது இருந்தது. இப்ப அடுத்த மாதம் அடுத்த மாதம் 18 நேர் நிக்கணும். ஆனா அது பொது சொத்தை சேதப்படுத்திட்டோங்கிறதா வழக்கு. என்னன்னு கேளுங்க, என்ன சேதப்படுத்தணும்? அந்த பேரிகார்டு ஒன்று வைக்கிறாங்களா சாலையில், அதை நகர்த்தி வச்சிட்டோம். அதுதான் அதுக்கு ஒரு வழக்கு. அதுக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்குது. சரி, தேசிய கல்விக் கொள்கையினால தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் வந்து முன்னிலப்படுத்தப்பட்டிருக்கு. மத்திய கல்வி அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான் சொன்னாரு. ஆனா நீங்க தொடர்ச்சி என்ன சொல்றீங்க, தேசிய கல்விக் கொள்கை வந்தா தமிழ் அழிஞ்சிடும் அப்படின்னு? என் தமிழ் மட்டும் இல்லை, எந்த மாநில மொழிகளும் எந்த தேசிய இனங்களின் தாய்மொழியும் இருக்கப்படுறதில்ல. அவங்களுடைய நோக்கமே வந்து இந்தி சமஸ்கிருதம், இங்கிலீஷ் கூட கிடையாது, இந்தி சமஸ்கிருதம். சொல்றதான் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு அது விவசாயிகளுக்கு நல்லதுன்னு, எவன் சாவானோ அவனுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. என்ன அதில் எங்கள் மொழியை நீ முன்னிறுத்தது என்ன இருக்கு? என் வரலாறு இருக்குமா? என்னுடைய இலக்கியம் இருக்குமா? என்னுடைய தாய்மொழி இருக்குமா? அதெல்லாம் கட்டாயமாக ஒரு 3வது 5வது வரைக்கும் நீங்கள் தாய்மொழியில் படிக்கலாம், தாய்மொழியே படிக்கலாம். பெரியங்கிற அண்ணா சொல்கிறாரு 5வது 8வது டேய் அது ஒரு கடல்ரா, அது தமிழ் முதுகலை படித்து ஆய்வு படிக்கிற மாணவனே வந்து பொருள் தெரியாமல் பொழிப்புரை எடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கான். எது சிலப்பதிகாரத்துக்கு கம்பேராமத்துக்கு இதுக்கு என்ன பொருள்னு தெரியாமல், அந்த அளவுக்கு அது ஒரு கடல். அதை 5வது 6வது படிச்சுக்கிட்டா போதும், 6வது 7வது படிச்சுக்கிட்டா போதும்ன்றதுலாம் எதையாவது சொல்லிட்டு போகிறது தான் அது. பெரிய பெரிய நான் சொல்ல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கைங்கிறது நம்ம குழந்தைகளுக்கான மரண சாசனம்ட்டு. நான் சொல்லல இந்த வார்த்தையை. அம்மாவுக்கு அந்த பேரை வச்சாருல்ல எங்க ஐயா குமரி ஆனந்தா, அவர்கிட்ட தான் கேட்கணும், எதுக்கு இப்படி ஒரு பேரை போய் வச்சு வீணடிச்சிட்டீங்கன்ட்டு. உங்களுக்கு புரியுது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க ஒரு வெளிப்படையா ஒண்ணு பேசணும். நீட்டு தேர்வு எழுத போகிற பிள்ளைகள், 12வது எழுத போகிற பிள்ளைகளுக்கு என்ன வயசு? குறைஞ்சது கல்லூரி வரல 16-17 வயசு ஆயிடுது. அந்த வயசுலேயே என் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி, ஒரு சின்ன அவமான ஏச்சு பேச்சுகளை தாங்குற முதிர்ச்சி பக்கமும் வரமாட்டேங்குது நம்ம பிள்ளைகளுக்கு. அப்போவே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, உயிரை மாய்ச்சிக்கிறாங்க சமூகத்தை எதிர்கொள்ள முடியாமல். 3வது 5வது 8வது பிள்ளைகளுக்கு பொது தேர்வுங்கிறத நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். உலகத்திலேயே கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா. 8 வயசில் தான் பிள்ளைய 1வது 1வது சேர்க்குது. நீ அந்த 8 வயசில் என்னை பொது தேர்வு எழுத சொல்கிறேன். இதெல்லாம் என்ன என்ன கொடுமை பாருங்க. எழுதுவோம் நம்ம என்ன சொல்ல, நீட் எழுதுவோம், பொது தேர்வு எழுதுவோம், வழக்கறிஞர் எழுதணும், நீதிபதிக்கு வரணுமா எழுதணும், காவல்துறைக்கு வரணுமா எழுதணும், எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுவோம். ஆனால் நாட்டு ஆள்ற இந்த முதலமைச்சர் அமைச்சர்கள், இந்த பிரதம அமைச்சர்கள், நீங்கள் எந்த தேர்வும் எழுதுறதில்ல எப்படி எப்படி சொல்லுங்கள்? எக்ஸிட்டு கியூட்டு எல்லாம் நீட்டு எல்லாத்துக்கும் தேர்வு, உள்ளே போக தேர்வு, வெளியில் வர தேர்வு. இப்போ நாட்டாளர் பிரதமர் ஒரு தேர்வு எழுதுனா என்ன சொல்லுங்கள்? சமூக அறிவியல் இருங்க, சமூக அறிவியல், பொருளாதாரம், வேளாண்மை, வரலாறு, இலக்கியம், இதுலெல்லாம் ஒரு சிலபஸ் உருவாக்கும், ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி நீங்கள் தேர்வு எழுதி வென்றவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. எல்லாரும் தேர்வு பாஸ் ஆகிட்டானேன்னு சொல்லுங்கள், வென்று பெற்ற அதிக மதிப்பெண் பெறவனுக்கு மந்திரி பதவி கொடுங்க. இல்லைன்னா அவன் எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஆனால் அமைச்சராக கூடாது. அப்படின்னா அறிவானவன் தலைவன், அறிவான தலைவன் வந்து நமக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவான். இந்த மாதிரி தற்கொலைகள் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்காது. ஏன் நீட்டு நீங்க 35 லட்சத்துக்கு கொஸ்டின் பேப்பரை விற்கிறான் சத்தீஸ்கர்ல, என்னத்தையும் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. பார்த்து ஒரு அரங்குக்குள்ள பார்த்து பார்த்து எழுதுறதுக்கு அந்த சூப்பர்வைசர் அங்க கதவிட்ட எவன் வர்றான்னு பத்திரி எழுத விடுறேன். இதில் என்ன நீங்க நீட்டு தேர்வில் தேர்ச்சி வர்றது? நீட்டை எதுக்கு நீட்டு தேர்வு? தகுதியான மருத்துவரை உருவாப்ப, இதுக்கு முன்னாடி இருந்த தேர்வு முறையில் தகுதியான மருத்துவரே உருவாகலையா? இப்போ ஐயா மோடிக்கு உடம்பு முடியல, எந்த மருத்துவர்கிட்ட பார்ப்பாருன்னு சொல்லுங்க. ஏற்கனவே இருந்த மருத்துவர்கிட்ட தானே, அப்போ அவர் தரம் இல்லையா? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்க அமெரிக்காவிற்குள்ள ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு என்ன அவசியம் வருது? அவனுக்கு ஏன் நீ ஒப்பந்தம் கொடுக்குற?
இந்த தேர்வை நடத்துவதற்கு அவனுக்கே ஒப்பந்தம் கொடுக்குற நீ. இந்தியாவில் தரமான மருத்துவர் உருவாக்கணும்னா அமெரிக்காவுக்கு தனியார் நிறுவனத்துக்கு என்ன நேர்த்தி கடனா மாரியாத்தா கோயிலில் வேண்டிக்கிட்டானா இல்லை என்னது? சுத்த பைத்தியக்காரத்தனம். இந்தியாவில் படிக்காமல் இருக்கிறது நல்லது. என்னை கேட்டால் என் பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறது நல்லது. வேறு சீனா ரஷ்யா மாதிரி வேறு நாடுகளுக்கு இப்போ என் மயன்லாம் பிலிப்பைன்ஸில் போய் படிக்கிறான், எங்கள் என் தம்பி மயன் அந்த மாதிரி போய் படிச்சுக்கிறது நல்லது. கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும். கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒரு நாள் ரெண்டு மூணு ஆண்டுகள் தான். கொஞ்ச நாளைக்கு பக்பாரியத்தில் என்னவா இருக்கு? எதுல சரியா இருந்திருக்கு இதுல போய் கேள்வி கேக்குறீங்க நீங்க? வக்பாரியத்துல வந்து இப்படி ஊரே சொந்தம் ஏதோ ஒண்ணு, நாடே வந்து அவங்க நாடாயிருச்சு, சீஸ் கொயிறு மொத்த நாட்டையும் வாங்கிருச்சு. இனிமே எங்களை போல பிள்ளைகள்லாம் ஒருவேளை அதிகாரத்துக்கு வந்தாலும் கருணாநிதி குடும்பத்தின் சொந்த சொத்துல தான் நாங்க அதிகாரம் இருக்கோம். பின்ன என்ன பத்திரப்பதிவு? நீங்கள் ஒரு ஒரு நிலத்துக்கு வந்து வில்லங்க இருக்குதான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் தகவல் அறிவுரிமை சட்டத்தை தட்டினா முன்னாடி எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ₹500 கட்டணும், அது திறக்கவே முடியல. காரணம் என்ன? எல்லாரும் இந்த ஜி ஸ்கொயரு இதெல்லாம் தேடுறான், ஜி ஸ்கொயரை பற்றி தெரிஞ்சுக்கிறான்ட்டு தானே இந்த சட்டம் வருது. மறக்க முடியுமா உங்களால்? அப்புறம் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆராசா என்னங்க, அவர் எங்கங்க பேசினாரு? ஒரு 1000 ஆண்டுகளாக இருக்கிறது சொல்ற மனு தர்மத்தில் எங்கெல்லாம் இப்படி எழுதியிருக்க, இப்படி ஒரு இழி சொல்ல போட்டு சூத்திரன்னா என்ன தாசி மகன் வேசி மகன் அர்த்தம், அதை இப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கியே அப்படிங்கிற ஆதங்கத்தில் எங்களை இப்படி காலங்காலமாக இந்த இழிவை சுமக்க வச்சிருக்கியே அப்படின்னு பேசுறாரு. அவரா பேசல? நீ எங்களை எழுதி இவ்வளோ 1000 ஆண்டுகளாக இத்தனை ஆண்டுகளாக என்னை எழுதி இந்த கேவலப்படுத்தி வச்சிருக்கிற அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு. அவரா பேசலங்க, அவரா பேசல, அவர் இருக்குன்னு எடுத்து சொல்றாரு. மனுஸ்மிருதியை அடிப்படையில தான் இங்க எல்லாமே நடக்குது. தம்பி தம்பி நீங்க என்ன தம்பி, நீங்க புதிய கல்விக் கொள்கையே மனுஸ்மிருதியை அடிப்படையில தான் வகுக்கப்பட்டிருக்கு. நீங்க இப்படி அப்படி கேட்க கூடாது, நீங்க அப்படி சொல்லவே கூடாது. ஜெய் ஸ்ரீராம் கோசம் அரசியல் சாசனத்துல இருக்கு தம்பி. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டெல்லாம் அரசியல் சாசனத்துல இருக்கா ராஜா? ஒரே வரியெல்லாம் இருக்கா சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டீங்க. வித்தியாசம் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது, அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. பெரியார் மண் என்று, பெரியார் பூமி என்று சமூக நீதி காத்த காவலர்கள்னு பேசிக்கொண்டிருக்கிறாங்கள திராவிட மாடல்ஸ், நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது. புரியுதா? புரியுதா? யாரு? நாங்கள் எப்பவுமே தமிழ் தேசிய மாடல் நாயம் மாடல்னு சொல்லணும். நான் தமிழ் தேசிய மகன், தமிழ் தமிழன், தமிழ் தேசிய இனத்தின் மகன். இது எங்களுடைய ஆட்சி முறை, அறம் சார்ந்த ஆட்சி முறை. அது அது அப்படி அவங்க சொல்லலையே. போன பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதில்ல, அதுலேருந்து தயாராக இருக்கும் அடுத்த பாராளுமன்றத்திற்கு. எப்பவுமே தயார் தான். எங்கள் மாமா அவருக்கு தெரிஞ்சது தான். மதங்கள் அப்படிங்கிறது இங்கே பாருங்க, இருக்கு இல்லைங்கிறது, எதை சார்ந்து இருக்கணுங்கிறது அவரவர் உரிமை, அவரவர் உரிமை. இப்போ நாங்கள் வந்து நாங்கள் சைவ வழிபாட்டு மரபினர். நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவனியம், திருமாலை வழிபடுகிற மாலியம், முருகனை வழிபடுகிற முருகம், இப்படி இதெல்லாம் சேர்ந்து சைவம் வைணவம்ங்கிற சமயங்களாக இருக்குது. அதில் மதங்கள் இல்லைன்னுங்கிற மதங்கள் இடை வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கணும். கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதியனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வதனம் தாய் தாயேங்கிறாரு புரட்சி பாவலர். எல்லாம் இடையில வந்தது. அது அவர் சொல்றாரு செருப்பால் அடிப்பேன்னு. யார் இல்லைன்னு சொல்றா? யார் இல்லைன்னு சொல்றா? யாரும் சொல்லல. எது என் சமயம் தான் நாங்க பேசுறோம், அதை புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்துக்கு மாற்றா நான் தமிழ படிக்க சொல்றேன், காந்தி விட சொல்லிருக்கிறாரு. பிரதமர் என்ன சொல்றாரு? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம்ன்றாரு. உலகின் மூத்த மொழி தமிழ்,
எங்கள் இந்தியாவில் இருக்கிறதுல எங்களுக்கு பெருமைன்னு பிரதமரே சொல்கிறார்ல. அப்போ ஏன் மொழியை படிங்கள, எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்து சொல்கிறார்ல. ஆட்சி மொழியாக எது வரணும்னு பேசும்போது தொன்மையான மொழி தான் வரணும்ங்கிற போது இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லேயும் மிக தொன்மையான மொழி பழமையான மொழி தமிழ் தான். அது எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாதுன்றது. இப்போ நீ அந்த மொழிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்க, 400 ஆண்டுகளை தொடாத நீ எல்லாரும் படிங்கிற, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நான் என்னது, அலுவல் மொழியா இல்லை, அதிகார மொழியா இல்லை, பேச்சு மொழி, எழுத்து மொழி, பாடமொழி எதுவும் இல்லாமல் எங்கள் தாய்மொழி நிராகரிக்கப்படுது. எதுக்கு ஹிந்தி படிக்கணும்னு சொல்லு, எதுக்கு படிக்கணும்னு சொல்லு. ரொம்ப வருத்தமா பாக்குறேன். எதையாவது பேரு எட்டு வழிச்சாலை எடுத்துட்டு பயண நேர குறைப்பு சாலைன்னு போடுற மாதிரி பேரை மாதிரிக்கிறேண்டிதான். வேற என்ன சொல்றது, பழைய கல் புதிய போத்தல்ங்கிற மாதிரி அது பேரை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கு. அவ்வளோ நாள் ஆகுமா அது முடிகிறதுக்கு? அதெல்லாம் நம்ம சொல்ல வரல, நம்ம கோட்பாட்டு அளவில் நம்ம முரண்படுறோம் எதிர்க்கிறோம். அவர் மாதிரி நம்ம பேசுறது தயாரா இல்லை, அது 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 பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி.